India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN institution, Kumarapalayam. நீங்க ஆதீனத்து மேல மட்டும் கைய வச்சு பாருங்கல. நீங்க ஜஸ்ட் கைய வச்சு பாருங்க. ஆதீனத்தினுடைய காத்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு அமைச்சர் இருக்கார் தமிழ்நாட்டில், நம்முடைய சேகர்பாபு அண்ணன். அவர் பார்த்தீங்கன்னா இப்ப புதுசா ஒரு காஸ்டியூம் போட்டிருக்கார். அது காவி வேட்டி. முதல்ல காவி வேட்டி கட்டினாரு, காய் வெட்டியை கழித்தாரு, வெள்ளை வெட்டி மாறினாரு, அப்புறம் தாடியை விட்டாரு, தாடி எடுத்தாரு. இப்போ மறுபடியும் பார்த்தாரு, என்னடா அது, ஹிந்துக்கள்லாம் நம்ம அரசு மேல கோவத்தில் இருக்காங்க, எறா நம்ம காய் வெட்டி மறுபடியும் கட்டிக்கிட்டு களத்துக்கு வந்திருக்காரு. இப்போ இந்த சேகர்பாபனுடைய ஒரே வேலை என்னன்னா, ஒரு ஒரு இடத்திலும் சென்று நம்முடைய சன்னியாசிகளை மிரட்டுவது. இப்போ கடைசியாக யாரை மிரட்டுறாருன்னா, நம்முடைய மதுரை ஆதீனம் அவர்களை மிரட்டி கொண்டிருக்கின்றார். என்ன மிரட்டுறாருன்னா, ஆதீனம் அவர்களே கொஞ்சம் பார்த்து பேசுங்க, நாங்கள்லாம் அமைதியாக இருக்கோம், அப்புறம் பழைய சேகர்பாபுவை காமிச்சுனா பிரச்சனை ஆயிரும். நீங்கள் பழைய சேகர்பாபுவை காட்டுவதற்காகத்தான் நரேந்திர மோடி அரசு காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பழையதெல்லாம் காட்டணும், நாங்களும் அரசிலிருந்து என்ன செய்வோம் என்று காட்டுவதற்காக நம்ம அரசு காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 4 வருஷம் இருக்கு உங்கள் ஆட்சி, லோக்சபா எலெக்ஷன் வர்றதுக்கு 2 வருஷம் இருக்கு. நீங்கள் ஆதீனத்து மேலே மட்டும் கையை வச்சு பாருங்கள, நீங்கள் ஜஸ்ட் கையை வச்சு பாருங்க. ஆதீனத்தினுடைய காத்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் வேலை இல்லாமல் மதுரை ஆதீனத்தை கூப்பிட்டு சென்னை ஏர்போர்ட்டில் 10 நிமிஷம் பேசிட்டு போகிறார். வேலை இல்லாமல் நாட்டினுடைய பாரதத்தினுடைய பிரதமர் வேலை இல்லாமல் ஆதீனத்தை கூப்பிட்டு பார்த்து பேசி அந்த ஃபோட்டோ வெளியே வந்ததுக்கப்புறம் சேகர்பாபு அண்ணன் உஷாராயிருக்கணும். அந்த ஃபோட்டோ வந்து உஷார் ஆகலினா கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது என்ற அர்த்தம். இதோடு நான் முடிச்சுக்கிறேன். அதனால் நம்முடைய சேகர்பாபு அண்ணன் இந்த ஆதீனத்து மேலே கை வைக்கிறது, இந்த மிரட்டுற வேலை, ஒரு ஒரு இடமாக சென்று பண்ணுற வேலை விட்டுறோம். இதை அவர் செய்தால் என்ன ஆகும்னு நான் சொல்கிறேன். சமீபத்தில் தருமபுரி ஆதீனம் அவருடைய இடத்துக்கு போயிருந்தார். இவர் தான் தருமபுரி ஆதீனத்தில் பட்டின பிரவேசம் நடக்கக்கூடாது என்று சொன்னவர். இன்று பாரதிய ஜனதா கட்சி பட்டின பிரவேசத்தை நடத்தி காட்டிய பிறகு அங்கே சென்ற பின்பு நம்முடைய கோமாதா மாட்டிற்கு பூஜை செய்கின்றார். பசுமாட்டு அந்த காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. 3 நாளைக்கு முன்னாடி கையில் தட்டை கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பசுமாட்டுக்கு கோமாதாக்கு பூஜை பண்ணுறாங்க. அவர் கூட வந்தவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா, நம்ம தலைவர் திடீர்னு தட்டெடுத்து பசுமாட்டுக்கு பூஜையெல்லாம் பண்ணுறாரு. ஒரு குரூப்பு கத்துது, கடவுள் இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார் வாழ்கன்னு இந்த பக்கம், சென்ட்ரலில் நம்மால் பசுமாட்டுக்கு பூஜை, கோமாதா பூஜை. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க, எங்களுடைய தளபதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கே தெரியல என்ன பேசுறது, எந்த நேரத்தில் எந்த ஸ்டண்ட் அடிக்கிறது, எங்கேயே போய் என்ன செய்வது, குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார். இப்போ தான் மதுரையில் நம்முடைய துறவிகள் மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 18 ஆதீனங்களை நீங்கள் வந்து, ஆதீனத்தினுடைய முறை என்னவென்றால், அரசனாக இருந்தாலும் ஆதீனத்தை அங்கே சென்று சந்திக்க வேண்டும் என்பது முறை. உங்களே மாதிரி உருட்டி மிரட்டி ஆதீனங்களை நம்முடைய முதலமைச்சர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே நிற்க வச்சுட்டு, அங்கே பார்க்க வச்சுட்டு, ஆதீனங்கள் அவர்கள் முதலமைச்சருக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள் என்கின்ற மாயத்தோட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதில் இதில் வெக்கம் கட்ட குழப்ப பாருங்க. ஒரு ஆதீனம் அவர் பாட்டுக்கு அமைதியாக பத்திரிகை நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார். உடனே பக்கத்தில் கொஞ்சம் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுங்க, முதலமைச்சரை புகழ்ந்து பேசுங்க. அதற்குத்தான் திருவோடு தட்டு இருக்கிறது. எதற்காக அங்கே இருக்கக்கூடிய ஆதீனம் அவர்களை நீங்கள் புகழ்ந்து பேசுங்க, புகழ்ந்து பேசுங்க என்று எதற்காக உங்களை இகழ்ந்து கொள்ள வேண்டும்? நாம் இன்றைக்கு பேச பேச சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீக்ஷிதார் கோயிலில் சண்டை. அறநிலைத்துறை அரசினுடைய அதிகாரிகள் உள்ளே போய் கணக்கு வழக்க கூடு, அதை கூட இதை கூட என்று சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகும் கூட தமிழகத்தில் இவர்களுடைய கண்ணில் பார்த்தீங்கன்னா ஆங்காரம் மட்டும்தான் இருக்கிறது. இவர்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், ஆதீனத்தை மிரட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களுடைய அழிவுக்கு அதான் காரணமாக இருக்கும். சகோதர சகோதரிகளே, இதே அமைச்சர் ஆட்சிக்கு வந்தோடனே இன்னொரு ஸ்டண்ட் அடித்தாங்க. என்ன ஸ்டண்ட் அடித்தார்னா, திமுக அரசு தான் கோவிலில் இருக்கக்கூடிய நிலங்களை முற்றிலுமாக மீட்டெடுக்கக்கூடிய அரசு நம்முடைய அரசனார். சரி, எங்கேயா மீட்டெடுத்தேன்னா, வடபழனி முருகன் கோவிலில் 5.5 ஏக்கரை மீட்டெடுத்திருக்கேன், 250 கோடி ரூபாய் சொத்து. இதிலிருந்தே தெரியலையா, நம்ம தளபதி அவர்கள் ஆன்மீக வழியில் செல்லக்கூடியவர்கள். அவர் என்ன சொல்லலைன்னா, இதற்கு முன்பு திமுக ஆட்சியில் இருந்த பொழுது 2007 இதே 5.5 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு விட்டதே நீங்க தான் ஐயா. வடபழனி முருகனுடைய கோயிலை குத்தகைக்கு விட்டு மாசம் மாசம் பணத்தை வாங்கிட்டு, கோயிலிருந்து அஃபீஷியலாக குத்தகை விட்டு, இன்றைக்கி அதே நிலத்தை திரும்ப வாங்கிட்டு, ஜிம்மில் போய் என்ன ஏதோ ஒரு படத்தில் நம்ம விவேகண்ணை எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வெயிட் இல்லாத தூக்கி வெயிட்டு காட்டுவதற்காக நம்முடைய சேகர்பாபு அண்ணன் அவர்கள் முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேலையெல்லாம் விட்டு விட்டு நம்முடைய ஆன்மீக நண்பர்களுக்கு, நம்முடைய பக்தர்களுக்கு, இறைவழியில் செல்லக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு
துணை இருக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு வேண்டுகோள். மறுபடியும் சொல்றோம், தப்பி தவறுகிற ஆதீனத்தை தொற்றாதீங்க. விளைவு மிக பயங்கரமாக இருக்கும், மோசமாக இருக்கும். அரசியலை அரசியலாக செய்து கொள்ளுங்கள். மக்களுடைய இறை நம்பிக்கையின் மீது கை வைக்காதீர்கள் என்று கூட சொல்லிக் கொள்கின்றேன். India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.